சசிகலா வருகையால் அதிமுக அமைச்சர்களின் பதவி பறிபோகும் அபாயம் அதிர்ச்சியில் எடப்பாடி வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம் பெங்களூர் சிறை தண்டனை முடிந்து சசிகலா வந்ததுமே ஆளுங்கட்சி அதிமுகவுக்கு மிகப்பெரிய இடியாகி உள்ளது அரசியல் களமே சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது ஆளுங்கட்சியின் நிலைமையே தற்போது சசிகலாவால் கேள்விக்குறியாகி உள்ளது இதுவே திமுகவின் வெற்றிக்கு சாதகமாகவே உள்ளது 100% சட்டமன்ற தேர்தலில் திமுக ஜெயிப்பது உறுதியாகி உள்ளது ஏனென்றால் சசிகலாவின் திட்டமே அமமுக அதிமுகவை இணைத்து கட்சியை தான் வழிநடத்த வேண்டும் என்ற திட்டம்தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே முதலமைச்சர் வேட்பாளருக்கு தான் நிற்க வேண்டும் என்பதுதான் சசிகலாவின் பிளான் அது மட்டுமல்லாமல் அம்மாவின் இரட்டை இலை சின்னத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் இறங்கியுள்ளார் சசிகலா ஆனால் அதிமுக தலைமை சசிகலாவும் அவரது குடும்பத்தாரும் அறவே வேண்டாம் என்பது அதிமுக தொண்டர்களின் விருப்பம் இதனால் சசிகலா புதிய யுக்தியை பயன்படுத்தி அதிமுக அமைச்சர்களை தன் பக்கம் இழுக்க முயற்சி செய்வார் இது நடக்கவில்லை என்றால் அவர்களின் பதவியை பறிக்க புதிய திட்டம் தீட்டியுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது இதனால் அதிமுகவின் பல அமைச்சர்களின் பதவி பறிபோகும் அபாயம் உள்ளது சசிகலா வருகையால் எப்போ என்ன நடக்கும் என்று திகைத்து போயுள்ளனர் அதிமுக மறைமுகமாக அமைச்சர்களிடம் ரகசிய பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகிறதாம் சரி இப்போ நீங்கள் சொல்லுங்க சசிகலா அரசியல் வருகை ஆபத்து யாருக்கு அதிமுகவுக்கா திமுகவுக்கா உங்களுடைய பதிலை உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்